Hello friends, welcome to another super video. Thumbnail பார்த்துட்டு உள்ள வந்திருப்பீங்க. ஜெட் ஸ்கி வீடியோ தாங்க. கொஞ்சம் மெதுவாக தான் ஓட்டிட்டு இருந்தேன், ஏன்னா கோப்ரோ வச்சுக்கிறதுனால கொஞ்சம் பயம் தான். ஏன்னா நம்ம அது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அது அதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான், வீடியோ எடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால மெதுவாக தான் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஆனால் இது வந்து கிளியர் வாட்டர் கிடையாது இங்கே பங்கூர்ல, இருந்தாலும் நல்லா இருந்துச்சு போறக்கு. ஜெட்ஸ்கில போயிட்டு வர்றதுக்கு நாங்க ஒரு ரொம்ப டீப்பா போகல, கொஞ்சம் அப்படியே அந்த ஒரு பக்கத்துலயே தான் சுத்திட்டு இருந்தோம். ஒரு 1.5 கிலோமீட்டரு அப்படியே தான் நாங்க சுத்திட்டு இருந்தோம், கொஞ்சம் பக்கத்துலயே தான். கரையில நின்று பார்த்தா இங்க தெரியும்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு தான் போயிருந்தோம். ரொம்ப எல்லாம் உள்ள போகல, ஆனா சூப்பரா இருந்துச்சுங்க. செம்ம வேற லெவல் ஃபீலிங்கு. எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமுங்க ஜெட்ஸ்கில போறது, ஏடிவி ரைடு எல்லாமே எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமு. இவரெல்லாம் நிறைய டைம் போயிருப்பாரு போல, ஐலாண்டு எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமு. அதனால வந்து நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஸ்பீடா போகாதீங்க ஸ்பீடா போகாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவல் பயம் எனக்கு என்னன்னா கோப்ரோ தான் பயமே, மத்த பயம் கூட அடுத்ததுதான். ஆனா இவர் இருந்துட்டு இதுக்கு மேல ஸ்லோவான நம்ம கம்முன இப்படியே நிறுத்திட்டு, ஜென்ஸ்க்கு அப்படியே நிறுத்திட்டு, கம்முன் ரெண்டு பேர் இப்படியே உட்காந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு வந்துட்டு இருந்தாரு. அப்புறம் தான் இருந்துட்டு என்ஜாய் பண்ணு, சும்மா நீ பயப்படாத, ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொன்னாரு. நாங்க வந்து கேமராக்கு அந்த வாட்டர் ப்ரூஃப் கவர் போட்டுதான் எடுத்துட்டு போயிருந்தோம். இருந்தாலும் ஒரு பயங்க, என்ன இருந்தாலும் கேமரா இல்ல, அதனால ஒரு சின்ன பயம் தான். ஆனா நல்லா இருந்துச்சுங்க, சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பயம் போயிருச்சு, சரி ஒன்னும் ஆகாது அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்ததுனால அப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல கேமராவும் ஆஃப் ஆயிருச்சு, ஓவர் ஹீட்ல உங்களுக்கு தெரியுமில்ல கோப்ரோ இஷ்யூ. அப்புறம் கேமரா ஆஃப் ஆனோடனே சரி ஓகே ரிலாக்ஸா அப்புறம் அப்படியே என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஜாலியா அப்படியே ஓட்டிட்டு சுத்திட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சுங்க. யாரா இருந்தாலும் ஐலாண்ட் போனா கண்டிப்பா ஜெட்ஸ்கி போவீங்க, போயிட்டு வாங்க, சூப்பரா இருக்கும். இங்க பங்கூர் பாத்தீங்கன்னா ஜெட்ஸ்கி எவ்வளோனா வந்து 130 ரிங்கெட்டுங்க ஹாஃப் அன் அவருக்கு. மத்த பக்கம் வேரி ஆகலாம், ஆனா இங்க 130 ரிங்கெட் வாங்கினாங்க. அதோ அங்க பாக்குறீங்களே அதான் பனானா ரைடு, 7 பேர் உட்காந்துக்கலாம். நாங்க 8 பேர் பேர் வந்து 4 பேருங்கிறதுனால 8 பேர் நாங்க போனோம் இந்த பனானா ரைட்ல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் என்னன்னா நாங்க பனானா ரைட்ல நாங்க போனோம், போறப்போ கோப்ரோ எடுத்துட்டு போல இருந்தா பிளான் பண்ணிட்டோம். அவர் பிடிக்கல நான் பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரி ஓகே எடுத்துட்டு போலாம் ஜாலியா இருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த பனானா ரைடுக்கு அலோவ் பண்ணுவாங்கல்ல, அந்த பையன் என்ன சொன்னான்னா எடுத்துட்டு போகாதீங்க, உள்ள கண்டிப்பா விழுந்துருச்சுன்னா வந்து நம்ம எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா, இல்ல பரவாயில்ல நாங்க எடுத்துட்டு போறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கே வந்து எங்காவது நடு இதுல போய் விழுந்துருச்சுன்னா நம்ம உயிர் தப்பிக்க பார்ப்போமா, லைஃப் ஜாக்கெட் இருக்குது இருந்தாலும் அந்த மேல வர அந்த ஒரு 4-5 செகண்ட் இருக்கும் இல்லையா, உள்ள விழுந்தோடனே டக்குன்னு உள்ள போயிட்டு தானே மேல வருவோம். அந்த 4-5 செகண்ட்ல எங்காவது விழுந்துருச்சுன்னா அப்புறம் என்ன நினைச்சோன்னு தெரியல. எல்லாருமே இருந்துட்டு கூட வந்தவங்க எல்லாருமே இருந்துட்டு சொன்னாங்க, இல்ல ப்ரோ வேணாம் எடுத்துட்டு வராதிங்க, வேணாம் ரிஸ்க், அது எதுக்கு இந்த ஒரு ரைடுனால இந்த ஒரு வீடியோனால என்ன ஆயிருப்போது, வேண்டாம் அப்படின்னாங்க. எங்களுக்கும் அதான் ஓகேன்னு பட்டுது, சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வேண்டாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி எங்களுக்கு பனானா ரைட்ல என்ன ஆச்சுன்னா நடு கடல்ல கொண்டு போய் தள்ளி விட்டாங்க. தள்ளி விடணுங்கிற அவனோட இன்டென்ஷன் கிடையாது, ஆனா வந்து அப்படியே திருப்புறப்ப என்ன ஆச்சுன்னா எல்லாருமே விழுந்துட்டோம். அப்ப கண்டிப்பா எடுத்துட்டு போயிருந்தா கோப்ரோ ஸ்வாகா கண்டிப்பா இருக்கும். எப்படியோ யார் பண்ண முடியுமோ தெரியல, எப்படியோ நாங்க அன்னைக்கு எடுத்துட்டு போல, பனானா ரைடுக்கு நாங்க எடுத்துட்டு போல.
எல்லாருமே சொன்னதுனால நாங்க எடுத்துட்டு போல, இல்லைன்னா அவ்வளவுதான் நினைச்சு கூட பார்க்க முடியல. இதுக்கு வந்து அப்ப நாங்க வந்து அந்த வாட்டர் ப்ரூஃப் அந்த இது கூட நாங்க வாங்கலோ, சும்மா கையில ஹோல்ட் பண்ணிட்டு போலான்னு நினைச்சோம். அப்பா சாமி இப்ப நினைச்சா கூட பயமா தான் இருக்குது எங்களுக்கு. இதில் சொல்லியிருப்போம் பாருங்க, நேற்று நடந்த சம்பவங்கள்னு, அது ஒன்றும் இல்லைங்க, அது பனானா ரைடில் போனதா ஆக்சுவலாக அந்த நடுக்கடலில் கொண்டு போய் தள்ளி விட்டதுனால நல்லா தண்ணியெல்லாம் குடிச்சிட்டோம். ஆனால் லைஃப் ஜாக்கெட் இருந்ததுனால பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஒரு பயம்தான், என்ன இருந்தாலும் தண்ணியில், அதனால ஒரு பயம்தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்க கைஸ், இந்த வீடியோஸ் இதோட முடிச்சுக்கலாம், ஏன்னா கேமரா 2 ஹாட்டுன்னு வந்து ஆஃப் ஆக போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.